நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சினிமா துறைக்கு எந்த பாவகம் சுபத்துவமாக இருக்க வேண்டும்? சினிமா துறையில் நீங்கள் எதாவாக இருக்க போறீங்கன்றதை பொறுத்து தான் பாவக சுபத்துவம். இயக்குநராக இருக்க போகிறீர்களா, திரைக்கு முன்னால் இருக்க போகிறீர்களா, திரைக்கு பின்னால் இருக்க போகிறீர்களா, நடிக்க போறீங்களா, எழுத போகிறீங்களா, இயக்க போகிறீர்களா, சினிமாவில் ட்ராலி தள்ள போறீங்களா, ஸ்டுடியோவில் ட்ராலி மேனாக இருக்க போறீங்களா, ட்ராலி தள்ளக்கூடிய ஒரு உழைப்பாளியாக இருக்க போகிறீர்களா என்பதை பொறுத்து தான் பாவக சுபத்துவம். சினிமாவில் திரைக்கு முன்னால் நீங்கள் நடிப்பதற்கான அமைப்புகள் ரிஷப துலாம் அமைப்புகளாக, ஒரு கவர்ச்சி அமைப்புகளாக இருக்கும். திரைக்கு பின்னால் எழுத்தின் மூலமாக இயக்கக்கூடிய அமைப்பு, அதாவது புதன் கண்டிப்பாக தேவை என்கின்ற நிலையை வந்து இப்போ சொல்கிறேன். அதாவது சினிமாவில் நடிகராக ஒருவர் டக்கென்று சொல்லக்கூடிய அமைப்பில் நடிகராவதற்கு சுக்கிரன் முதன்மை இல்லை, புதன்தான் முதன்மை. ஒருவர் சினிமாவில் வந்து ஒரு இயல்பான நகைச்சுவை நடிகராகவோ நடிகராகவோ ஆக வேண்டும் என்பதற்கான அனைத்து அமைப்புகளும் நிச்சயமாக சுக்கிரனை விட புதனையே சுட்டி காட்டக்கூடிய அமைப்புகளில் தான் இருக்குது. அதை போலவே பெருந்தலைவர் காமராஜர் இது போன்ற அரசியல்வாதிகள் மிக ஒரு தூய்மையான ஒரு ஒழுக்க அமைப்புகளை கொண்டிருந்தார்கள் இல்லையா. அவருடைய ஒரிஜினல் ஜாதகம் கிடைக்கணுமே. சில ஜாதகங்களில் நான் சொல்லுகின்ற அவர் காமராஜர் 10 வருஷம் சிஎம்மாக இருந்தார். அவர் எளிமையான சிஎம்மாக இருந்தாலும் கூட அவருடைய வார்த்தைக்கு தமிழ்நாடு அரசு கட்டுப்பட்டு இருந்தது என்கின்றதன் அடிப்படையில் என்னுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்பு அங்கே வலுவாக இருக்க வேண்டும். இங்கே எம்ஜிஆருடைய ஜாதகமே அவர் இறந்தது வரைக்கும் யாருக்குமே உண்மையான ஜாதகம் தெரியலையே. எம்ஜிஆருடைய ஜாதகமே தவறான ஜாதகம். அவருடைய 17/1/2017 என்கின்ற அவர் ஒரு வருடம் கழித்து பிறந்த அமைப்பு தானே எல்லா ஜோசியரும் சொல்லிக்கிட்டு இங்கே இருக்கிற கும்பத்தில் இருக்கின்ற கேது அவரை சிஎம் ஆக்குச்சு, அப்படி ஆக்குச்சு, இப்படி ஆக்குச்சுன்னு நம்மளாக தானே ஜோதிஷத்தை வளைச்சி போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் தானே 1916 ஜனவரி 11 அவர் பிறந்தவர் என்று தெரிந்து அதனுடைய அடிப்படையில் என்னுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புள்ள எம்ஜிஆர் ஜாதகத்தை விளக்குனேன். ஆகவே நேர்மையான அரசியல்வாதி ஒருவர் கண்ணுக்கு தெரிகின்ற பட்சத்தில் இப்போது நம்முடன் சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அல்லது ஏற்கனவே வாழ்ந்தவராக இருந்தாலும் அவருடைய உண்மை ஜாதகம் என்கின்ற அமைப்பில் நம்முடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்பில் விளக்கலாம். சரி, விதி என்ன? ஒரு நாளில் பிறக்கின்ற அதிக சுபத்துவம் கொண்ட கிரகத்தின் தொழில்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் லக்னம் மாறினாலும் அந்த கிரகத்துடைய தொழிலை தான் கண்டிப்பாக செய்வார்கள். எப்படியா நிறுவனம்னா வாங்க ஒரே நாளில் பிறக்கின்ற ஒரு அத்தனை குழந்தைகளையும் எடுத்துக்கோங்க. பின்னாடி 30 வருஷம் கழிச்சு இப்போ சில விஷயங்கள் விஞ்ஞானத்தில் என்ன பண்ணுறீங்க, இன்றைக்கு ஒரு முறையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் 30 வருடம் கழித்து அந்த முறையின் அமைப்புகளை சாதக பாதக விளைவுகளை தெரிந்து கொண்டு தான் மருத்துவத்தில் அக்செப்ட் பண்ணுறோம்னு சொல்கிறோம்ல. அதன் மாதிரி எனக்கு பின்னாடி வரப்போகின்ற என்னுடைய சந்ததிகள் இந்த விஷயத்தை நீங்களே ஆய்வு செய்து நான் இப்போது சொல்கிறேன். அந்த ஒரு கிரகம் சனி சுபத்துவமான அந்த நாளில் பிறந்த அத்தனை குழந்தைகளும் சனியின் தொழில்களில் வெவ்வேறு தொழில்களில் இருப்பாங்க. நம்முடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்பின் ஒரு அடிப்படை அமைப்பே அதுதான். ஏன் அதை வந்து உறுதிப்படுத்த முடியல? உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு வரட்டும். ஒரு நாளில் பிறந்த 200-300 குழந்தைகள், 1000 குழந்தைகள், 2000 குழந்தைகள், ஒரு நாளில் 20,000 குழந்தை பிறகுதா, அத்தனை குழந்தைகளுடைய அமைப்பையும் எடுப்போம். சனின்னு சொன்னால் அத்தனை காரக அமைப்புகள் இருக்குல்ல, ஒவ்வொரு வினாடியும் லக்னத்திற்கு ஏற்றார் போல, லக்னத்தின் 2 பத்துக்கு ஏற்றார் போல மாறிக்கொண்டே இருக்கின்ற நிலைகளில் கண்டிப்பாக என்னுடைய சுபத்துவ விதி 100% துல்லியமாக இருக்கும். அந்த கிரகத்தின் வேறு வேறு தொழில் அமைப்புகளை, ஒருவர் கல்லில் இருக்கிறாருன்னா ஒருவர் ஆட்டோமொபைல் இருக்கிறார், அப்படி இப்படின்ட்டு அந்த பாவக சுபத்துவத்திற்கு ஏற்றார் போல மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலைமைகளில் கண்டிப்பாக இருக்கும். எல்லோரும் ஒரே நாளில் பிறந்துடுறது இல்லையே. ஒரு ஜாதகத்தை கொடுத்து இவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியாது? அட்டமாதிபதி பலவீனமாக இருக்க வேண்டும், ஆயுள் அமைப்புகளை தெளிவாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும், மாரக பாதக அட்டம தசைகள் புக்திகள் கிராஸ் ஆகிருக்கணும், அங்கே லக்னாதிபதி பலவீனமாகி 8 ஆயுள் அமைப்புகள் பலவீனமாகி ஆயுள் காரகனும் பலவீனமாகி இருக்கின்ற நிலையில் நிச்சயமாக உயிரிழப்புகள் இருக்கும். அது எல்லாத்தையும் விட பிறந்த நிறஞ்சரியாக இருக்கணும், எல்லாத்தையும் விட பிறந்த நிறஞ்சடியா இருக்கணும். இது ஒரு சயின்ஸ் தானே, இதையே யூகம் கெஸ்ஸிங்காக ஆக்குறீங்க. உயிரோடு இருக்கிறானா இல்லையான்ற கேள்வியே அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். உயிரோடு இருக்கிறானா இல்லையான்ற கேள்வியே அவசியம் இல்லை, இது ஒரு டிஸ்கஸ் தானே.
நமக்கு தெளிவான ஞானம் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான அமைப்புகளை விதிகளை விளக்கக்கூடிய நிலை.